வணக்கம், நான் உங்கள் தேவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் ஸ்ருதிகா செஞ்ச சிக்கன் கார்டன் ப்ளூ ரெசிபி. இந்த ரெசிபி வந்து அஸ்வினோட ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் எடுத்துக்கங்க. இப்போ அலுமினியம் ஃபாயில் இருக்குல்லையா, அதை விரிச்சிட்டு அது மேலே இதை வச்சுட்டு நம்ம ரோல் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை கட் பண்ணிவிட்டு நம்ம இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி இடிச்சிக்கணும். லைட் லைட்டாக அப்படியே சமப்படுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன லேயராக வர்ற மாதிரி பார்த்துக்கங்க. இந்த லைட்டாக இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருங்க. ரோலிங் பின் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி கூட நம்ம சிக்கனை வந்து சின்ன லேயராக ஆக்கிறோம். நான் இப்போ இடிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போடணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உப்பை சேர்த்து நல்லா இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பூண்டு பொடி சேர்க்கலாம். நான் வந்து பூண்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், என்கிட்ட பொடி இல்லைன்றதுனால பூண்டு சேர்த்துக்கங்க. பூண்டு பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே சீஸ் வச்சுக்கலாம். நம்மள்ட்ட என்ன சீஸ் இருக்கோ அதை வச்சுக்கலாம். உங்கள்ட்ட என்ன சீஸ் இருந்தாலும் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே வந்துட்டு கொஞ்சமாக நின்று கருவேப்பிலை இருந்தது, அது கொஞ்சம் தூவிக்கிட்டேன். நீங்கள் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோல் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிக்கனை ரோல் பண்ணிவிட்டு இந்த அலுமினியம் ஃபாயிலை சுற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சு எடுக்க போகிறோம். சுற்றிட்டு இப்போ இந்த சாக்லேட் சுற்றுறோம் இல்லையா, அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ ரெண்டு சைடும் இது பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். அதுக்குள்ளே நம்ம ஒரு சாஸ் பண்ணிக்கலாம். இது அஸ்வின் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன், ஸ்ருதிகா வந்து வேறு மாதிரி செஞ்சாங்க. இப்போ நம்ம வந்து கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு மைதா மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும். இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டா நம்மளுக்கு சாஸ் வந்து ரெடி ஆகிடும். பால் சேர்த்துக்கணும், பால் சேர்த்தது கிளிப்பிங் இல்லைன்ட்டு. அடுத்து நம்ம ஹாஃப் அன் அவர் வச்சுட்டு வந்தோம் இல்லையா, எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன், ப்ரெட் க்ரம்ஸ், அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு. இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா சேர்ந்தாப்புல இருக்கும். இப்போ நம்ம வந்து முட்டை கலவை இருக்குல்ல, அதில் டிப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மைதாவில் டிப் பண்ணணும். திருப்பியும் நம்ம வந்து முட்டையில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்க்கணும். ரெண்டு தடவை சேர்த்துட்டு இந்த ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ரெண்டு தடவை செய்யணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் மேலே சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுங்க. ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபி ரெடி. இப்போ உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கும்னு நம்புகிறேன். மிகவும் நன்றி.